வாரம் முழுவதும் நாங்கள் ஒரு விசேஷித்தமான காரியத்தை பார்த்து வருகிறோம். என்ன காரியத்துக்காக இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்து வருகிறோம்? ஹூ இஸ் த சோல் வினர், யாரப்பா ஆத்மா ஆதாயிகள் அப்படி என்று பார்த்து வருகிறோம். அதற்கு பதில் வெளியில் அல்ல, நானே அதுக்கு காரணமாக இருக்கேன். ஹல்லேலூயா. ஆனபடியில் இந்த வேளையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தை திருப்பி கொள்ளும்படியாக, நேற்றைய தினத்தில் சிஸ்டர் ஒரு சாதுவாக டச் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதை அந்த வசனத்தை மறுபடியுமாக எடுத்து மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாக. மனு புத்திரனை கொஞ்சம் பாருங்கள், ஒவ்வொரு தரம் வயசுல திருப்பி கொள்ளுங்க, அந்த இலக்கு அந்த 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 வசனத்தை பாருங்கள் கண்களால். ஈவன் தோஸ் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லி இருந்தாலும் நம்மளுக்கும் ஆண்டவர் ஒரு வார்னிங்கை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் மூன்றாவது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறாரு, மனுபுத்திரனே கொஞ்சம் கேட்டுக்கோ, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இஸ்ரவேல் சகலருக்காகவும் நான் எப்படியாக வைத்திருக்கிறேன், காவலனாக வைத்திருக்கிறேன். நீ என் வாயினாலே என்ன பண்ணு, வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை என்ன பண்ணும், நீ எச்சரிப்பாயாக, அவர்களை நீ எச்சரிப்பாயாக. எதையா இந்த தற்போதைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, எச்சரிப்பின் தொணிக்கை வந்தாலே நம்மளுக்கு ஏதோ அலர்ஜிக்காக இருக்குது. யாராவது ஒரு எச்சரிப்போடு ஒரு மெசேஜை கொடுக்கும்போது நம்மளுக்கு அருவறுப்பாக இருக்குது. நம்மளுக்கு அதை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் அங்கே திறக்க முடியாதபடிக்கு இருக்கிறது. ஏனென்றால் அநேக நேரங்களில் நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்பதை மறந்து, கடைசி காலங்களில் அங்கே தீமோத்தை 1 தீமோத்தைக்கு என் ஆண்டவர் எழுதினது போல், அங்கே 2 தீமோத்தை புஸ்தகத்தில் ஆண்டவர் பவுல புஸ்தகம் எழுதினது போல, கடைசி காலங்களில் இருக்கிறோம். கடைசி காலங்களில் நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெளிப்படுத்தின சுயத்தை சொன்னது போல, நம்ம யாராவது நம்மளுடைய காதுக்கு இனிமையாக யாராவது சொன்னால் நாம் கேட்பதற்கு நாம் வாஞ்சிக்கிறோம், நம்ம அதை நாடி ஓடுகிறோம். ஆனால் ஒரு எச்சரிப்பின் தொணிக்கை வரும்போது, ஒரு எச்சரிப்பின் காரியம் வரும்போது, அங்கே நாங்கள் அதுக்கு காது கொடுப்பதற்கு, அதன்படி நடப்பதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு எங்களுடைய மனதிலே என்னவோ ஒன்று தடை பண்ணி கொண்டிருக்குது. இந்த தடைகளை என் ஆண்டவர் இந்த நாளில் நீக்கி என் ஆண்டவர் நம்மளை ஒரு அங்கே ஆத்மா ஆதாயிகளாக மாற்றுவாராக. ஒரு ஆலயா சொல்லுங்களேன், ஒரு ஆலயா சொல்லுங்களேன், என்னை ஆண்டவர் ஓன் பண்ணுகிறார். ஒரு ஆலயா சொல்லுங்களேன், என்னை ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரு ஆலயா சொல்லுங்களேன், He wants his people. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. என்னொரு வசனத்தை வாசிங்க, இதில் கரங்களை வச்சுக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, என்று சொல்லி அங்கே எசேக்கியாவுடாக சொல்றதை பார்க்கிறோம். இங்கே எசேக்கியல சொல்ற ஏசாயாவுடாக சொல்றதை பார்க்கிறோம். இங்கே எசேக்கியல சொல்றாரு, மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் காவலனாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆலயா சொல்லுங்களேன், ஆலயா சொல்லுங்களேன், நீங்க எவ்வளவு ஆலயா சொல்லுங்க அவ்வளவு முடிச்சிருவா, இல்லைன்னா நான் திரும்ப அதை வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள், இதில் பார்த்தீங்கன்னா ஹீ வான்ஸ் இஸ் சர்வன், ஆண்டவர் தன்னுடைய சர்வண்டுக்கு ஒரு எச்சரிப்பு தொணிங்கை கொடுக்கிறாரு. ஆத்துமாதாய்கள் அத்தனை பேருமே தேவனுடைய வேலையாட்கள். அதில் சொல்ல மாட்டீங்களே, நான் வந்து ஆண்டவருடைய வேலைக்காரன்டா, எனக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் ஆத்துமாதாய்களாக இருப்பீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
Hallelujah. God wants each one of us. நீ காவலனாய் இறையா. சத்துருவானவன் வந்து கொள்ளை பொருளாக அங்கே அங்கே கொள்ளை பொருள் ஆத்துமாக்களை கொன்று போகாதபடிக்கு நீ காவலனாயிரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அங்கே எசேக்கியேலுக்கு சொல்லுகிறாரு, காவலனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு. ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. காட் ஆண்டவர் நம்மளோடு சில நேரங்களில் பேசுறதுக்கு அவரால் கூடுமையா? ஹல்லேலூயா. அநேகர் அதை விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையினால, என்ன இருக்கு, என் வாயினாலே வார்த்தையை நீ கேட்டிருக்கிறார், நான் வாயினால சொன்னதை கேட்டிருக்கிறார். யாரும் இங்க ரீல் விட முடியாது, அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது, அதுக்குலேருந்து வந்தது அப்படின்னு ரீல் விட முடியாத படிக்கான. நான் பேசுறதை நீ கேட்டிருக்கிறார், என் சொந்த வாயினால பேசுறதை கேட்டிருக்கிறாய். அந்த வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே, என்னடா தெரியும், கடைசி காலங்களில் வேறு ஏதாவது நாமத்தை நல்லா சொல்லிடுவாங்களோ அப்படி என்று ஆண்டவருக்கு ஒரு பயம். ஹல்லேலூயா. என்னுடைய நாமத்தினால என்ன பண்ண சொல்லி சொல்றாரு, அவர்களை எச்சரிப்பாயாக, அவைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ எச்சரிப்பாயாக. ஆண்டவர் நம்மளை எச்சரித்து கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. அப்படி எச்சரிப்பாய், எச்சரிக்க மாட்டா, அப்படி எச்சரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக என்னோட பேச வல்லவராயிருக்கிறாரு. ஒரு ஆளையே சொல்லுங்களேன், நீங்க சொல்ற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் பேசும்போது, ஆண்டவர் ரீ அதை என்ன நம்மளுக்கு திரும்ப 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 அதை வந்து ஆண்டவர் ரீஇம்பர்ஸ் பண்ணுகிறவராயிருக்கிறார், மறுபடியும் ரீஃபில் பண்ணுகிறவராயிருக்கிறார். நீ பேசாம வைப்பாயனால் ஆண்டவர் அப்படியே ஸ்டாக்னேட் ஆக விட்டுருவாரு. ஸ்டாக்னேட் ஆகினா என்ன ஆகும், நாட்டம் அடிக்கும். ஆண்டவர், என் வாயில் பேசுறத நீ கேட்கிறாய், கேட்டு உனக்குள்ளாக வச்சிருக்காதபடி ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இந்த கடைசி நாட்களை எச்சரிக்கிறவராயிருக்கிறார். இதேதான் எசேக்கியேல் 33:6 பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியவை மக்களுக்கு எச்சரிப்பு துணிக்கியை அங்கே எச்சரிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கான்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மேலே சில கணக்குகள் ஆண்டவர் கேட்க இருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்தான அநேக காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பாரானால் நாம எப்படி ஐயா கணக்கு கொடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. கணக்கு கொடுக்காதல ஆண்டவர் அப்படியே ஹோல் பண்ணி வைப்பார், கொடுத்தேனே கடைசியாக வார. ஹல்லேலூயா. 18 வாசிங்க, எசேக்கியேல் 3:18. சாகவே சாவாய் என்று, சாகவே அந்த வசனம், என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக, சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு, துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும், நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், எச்சரிக்காமலும் இருப்பதால் அந்த துன்மார்க்கத்திலே சாவான், தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பலியோ உன் கையிலே கேட்பேன். யாருடைய கையில் இருக்குமா? யாருடைய கையில் இருக்குமா? என் கையில் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்லாட்டிக்கு அந்த கணக்கு யார்கிட்ட கையில் இருக்குது? ஒரு துன்மார்க்கமாய் ஒரு மனுஷன் ஜீவிக்கிறான், துன்மார்க்கமாய் ஒரு மனுஷன் சீவித்து கொண்டிருக்கிறான். அந்த துன்மார்க்கத்தை கண்டு, துன்மார்க்கமான வாழ்க்கையை கண்டு நீ அவன் மேலே மனதுருகி என் தேவனை குறித்து சொல்லலையானால், ஒருவேளை அவன் கேட்காமலே இயேசுடைய நாமத்தை கேட்கப்படாமலே அவன் இறக்க கூடுமானால் அதனுடைய இரத்த பலி நம்ம கையில். இப்ப மௌனமா இருப்பீங்களே, இப்ப மௌனமா இருக்குமெல்லாம். நான் அதுக்கு வேற இல்லையா, ஏதோ சும்மா போனா கொண்டு வந்தாரு, ரசிச்சாரு, கலகலப்பா சிரி சிரிப்பா சந்தோஷமா இருக்கிறான். அவன் இக்கேரம் கெட்டுப்பனா எனக்கு என்ன? அப்படியானால் இதை மூடி ஊட்டா
நல்லபடியாக அலுமாரியில் இல்லது ஒரு ஷோர்ட்கேஸில் வச்சுட்டு நம்ம நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை அது யார் எனக்கு யார் சொன்னது தெரியல. என் பிள்ளைங்களுக்கு போய் அப்பா நாட்டில் மக்களை ரொம்ப கஷ்டப்பட அது அவன் தலைவிதி எல்லோடு போகிறான். என்ன சொல்கிறான்? அது அவன் தலைவிதி. ஹல்லேலூயா. மறுபடியும் நமஸ்து வாசிங்க. சகோதரனே, சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை, நீ அதாவது எங்க அந்த இடத்துல இசைக்கு இடத்துல கொஞ்சம் நம்மள கொஞ்சம் போட்டு பாருங்களையா. ஹல்லேலூயா. நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு, அவன் தன்னுடைய துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும், எச்சரிக்கும்படி அவனுக்கு நீ சொல்லும்படியாக. ஐயா நீ பாவத்தில் இருக்கிறாயா? நீ சாபத்தின் கட்டில இருக்கிறாய். நீ பாவத்துக்குள்ளாக மூழ்கி இருக்கிறாய். தயவு செய்து யாரும் போய் சுவிசேஷம் சொல்லும் போது ஈவன் அவங்க குருண்ணா இருந்தாலும் சொல்லாதீங்க, ஆண்டவட்ட வாங்க உன் கண்ணை ஆண்டவர் மாத்தி தருவான்னு சொல்லி கூட்டிடாதீங்க. இல்லை அவன் நொண்டியா இருந்தா ஆண்டவட்டவா உன் நொண்டி காலை மாத்துவாரன்னு கூட்டி கொண்டு வரவே வேண்டாம். இல்லை அவன் தரித்திரனா இருந்தா உன் தரித்திரம் தீரமன்னு சொல்லி கொண்டுற வேண்டாம். அவட சொல்லுங்க, நீ பாவத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. யூ லிவ் இன் தி சின், யூ சோக்ட் இன் தி சின். எனக்கு ஒருவரை தெரியும் விடுதலை ஆக்குவார் மை ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட செலவில் போய் உனக்கு கண் பார்வை திரட்டுமாண்டு இயேசு கேட்டான், அவன் சொல்லுவான், ஐயா வேண்டாம், உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தை பார்க்கலாம் பார்க்க நான் கண்ணை மூடிக்கொண்டே உண்மை ஆராதிக்கிறது மேல். ஹல்லேலூயா. ஓடி ஓடி நாம் பாவத்தை சீரம் பார்க்க முடவனாயிருந்து தேவனை ஆராதிக்கிறதே மேலன்று அவனுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வரும். ஐயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த காலை வச்சு அவன் பல மைல் ஓடுவான் ஆண்டவருக்காக. ஆனா அதை மாத்திரம் காண்பித்து இயேசுவை நீங்க அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க. அது சீப் காஸ்பல். ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்கு சொல்ல வேண்டியது, ஐயா நீ பாவத்தில் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ பாவத்தில், இந்த பாவத்தில் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு எனக்கு ஒருவரை தெரியும், என்னை விடுதலை இருக்கிறார் அந்த இயேசுவை மாத்திரம் நீ விசுவாசித்து பார். நீ பாவத்திலிருந்து வெளியில வருவாய். அப்புறம் என் கண்ணு அது தருவாரையா விட்டுடு. அப்ப என் காலு அது தருவார் அவருக்கு சித்தமா நான் விட்டுடு. ஆனா உன் ஆத்மாவை காத்துக்கோ. ஆத்மாவில் ஏறப்பட்டது. ஹல்லேலூயா. பாண்டவர் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம், நீ 18ல நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும். ஐயா உயிரோடு காக்கும்படியாக உன்னை பிரித்திருக்கிறார். செத்த பிறகு மார்வெளி அடித்து அவனுக்காக நீ கண்ணீர் விடுறது மாய்மாலம். ஐயா ஹல்லேலூயா. மாய்மாலமான காரியம் செய்யாதபடிக்கு அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு நீ அந்த இயேசுவன் நாமத்தை சொல்லி அவனை விடுதலை ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையும். இதுவரையில் நாங்கள் தவறி இருக்கிறோம். பட் ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கு பதிலாக ரெட்டிப்பா ஓடுங்க. அதுக்கு பதில் ரெட்டிப்பான ஆக்களை சேர்ந்து ஆக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர் அவர்களை எல்லாரும் கொண்டு வருவார். சாகும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்கப்பா. ஹல்லேலூயா. அவன் ரத்த பலியையோ அவனுடைய ரத்த பலியையோ உன் கையிலே கேட்பேன். வேற யாருடைய கையிலையும் கேட்க மாட்டாரு. என் கையிலே உங்க கையிலையும் கேட்பார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் ஓனிங் வருது அப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குதே இல்லையா, ஒட்டுடு. பட் வேதாகம் அப்படி தான் நம்மளுக்கு கெடுதுறது. ஹல்லேலூயா. யூனோ ஒன் திங், வேதம் இஸ் அ பியூட்டிஃபுல் புக். ஹல்லேலூயா. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் புக். படிக்க 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 சூப்பராக இருக்கும். என்னை கூருள்ள கத்தியாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. என்னை கூருள்ள கத்தியாக மாற்றுகிறது. கத்தியை செய்த ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலங்க, அது துருப்பிடிக்கும். அதை பாவிக்க பாவிக்க, அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண, அது கூருள்ள கத்தியாக மாறுகிறது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த கத்தி தேய்ந்து போகிறதையா.
நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன பயன்படுத்தணும், ஆனா அதை பார்க்க சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்தாரு, கடைசியாக போகும்போது அன்னைக்கு இப்படி தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். தேய்ந்து போனார் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. என்ன அவ்வளவாக பயன்படுத்துற ஏதாவது ஒரு பயன்படுத்துகிற பொருளை எடுத்து பாருங்க, பயன்படுத்த அதிப்பா புதுசாக இருக்குதா? இல்லையே, சாதாரண பொருட்களே புதுசாக இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக பயன்படும் போது நான் தேஞ்சிதான் ஐயா ஆகணும். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ நான் ஆண்டவருக்குள்ள இப்போ பிரசங்கமெல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள தேஞ்சு வாரியா, உன்னை ஆண்டவர் பெருசாக வச்சிருப்பார். ஐ டோன்ட் சீ த லாஜிக் பிஹைண்ட் இட். ஹல்லேலூயா. தேய வேணுமென்றது நான் சொல்லலையா, நீ தேயறதுக்காக உன்னை அழைத்திருக்கேன்னு சொல்லல, நீ பயன்படுத்தப்படுவாய்னா அப்படித்தான் ஏன் மாறி ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் நம்மளுக்குள்ளாக இறங்க நம்மளை முதலாவதாக பாவத்திலிருந்து வெளிப்ப நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பரிசுத்தவானாக முதலாக மாற்றுகிறது. அடுத்தது கூர்மை உள்ள கத்தியாக மற்றவர்களை பயன்பட மற்றவர்களுக்காக பயன்படும்படியாக மாற்றி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் கூர்மை உள்ளவனாக இருக்கணுமா இல்லை மொட்டை கத்தி மாதிரி இருக்கணுமா? ஹல்லேலூயா. நான் கூர்மை உள்ள ஒரு கத்தியாக இருக்கணும், கூர்மை உள்ள ஒரு பொருளாக இருக்கணும், கூர்மை உள்ள ஒரு காரியமாக இருக்கணும். தேவனுக்காக தேவனுடைய ராட்சியத்துக்காக சத்துருவின் காரியங்களை வெட்டுகிறவனாக. ஹல்லேலூயா. உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே அவன் சாவான். அவன் இரத்த பலியோ உன் கையிலே ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை சந்தித்து ஒரு நபரை சந்தித்து அந்த மனிதனுக்கு இயேசுவை குறித்து சொல்லவில்லை ஆனால் அந்த மனிதன் இதுவரையிலும் இயேசுவை குறித்து கேள்விப்படாம ஒரு மனிதனை காணும் போது அந்த மனிதனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி அந்த மனிதனுடைய பாவத்தின் காரியங்களை அவனுக்கு சுட்டி காட்டி அதில் இருந்து என் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார் என்று நீ சொல்லலையா, அவன் சில வேளைகள் அடுத்த நிமிஷம் மறித்து போனால் அந்த இரத்த பலி உங்க மேலே என் மேலே. ஹல்லேலூயா. ஐயா ஆண்டவர்கிட்ட எல்லாமே கேட்குறோம், ஆண்டவரை தாங்க தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தருகிறாரு. எவ்வளவுத்த கேட்டாலும் ஆண்டவர் தருகிறாரு. நான் ஆண்டவரும் சில காரியங்கள் எதிர்பார்க்கிற அல்லவா? ஹல்லேலூயா. ஒன் வே டிராஃபிக்காக நாம் உட்கார பார்க்குறோம், ஒன் வே டிராஃபிக்காக ஓட பார்க்குறோம். ஹல்லேலூயா. தாங்க தாங்க மீ மீ ஐ ஐ ஐ ஐ சின்னண்ட வார்த்தை இங்கிலீஷ் எழுதுங்க, எஸ்ஐஎன். ஐ எங்கே வருது? ஐ எங்க ஐயா வருது? ஐ எங்க வருது? அதான் எப்பவுமே நான் தான், எனக்கு எனக்கு என்னுடையது என்னுடையது. ஐ ஐ அதான் ஏன் பாவத்தில் உட்காந்துக்குது காரணமே. ஹல்லேலூயா. சோ இப்ப ஆண்டவர் இந்த எசேக்கியல் எடுத்து ஜாமக்காரன் போல காவலனாக வைத்தது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் பேசுகிற பேச்சு அவர் கேட்கிறாரு பார்க்கிறாரு. அதை மற்றவர்களுக்கு எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் அங்க இந்த எசேக்கியலை பயன்படுத்துக்க நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆமாம், திருப்பி கொள்ளங்கனோட சேர்ந்து அப்போஸ்தலர் புஸ்தகம் வாங்க. தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் யார்கிட்டேயே ஆண்டவர் கனவு கேட்பாரு? பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க 20 அதிகாரத்தில் திருப்பி 20 அதிகாரத்துக்கு திருப்பி 26 வசனத்தை வாசிக்கும்படியாக. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். புரத்தமா சொல்லுங்களேன். பவுலப்போ சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆலோசனையின்படி ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். இப்போ வார டெலிவிஷன் பிரீச்சர் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்கு சொல்ல காண்பிச்சிருக்கிறாரு ஆனால் சொல்ல வேண்டாம் இருக்கிறாரு. ஆண்டவர் காண்பிச்சா ஏன் ஆண்டவர் காண்பிக்கிறார் உனக்கு?
எதற்காண்டவர் காண்பிக்கிறாரு, மனுபுத்திரனே வாயை கொஞ்சம் கவனித்து பாரு, மனுபுத்திரே நான் சொல்லுகிறத கொஞ்சம் பாரு. இந்த மக்கள் சாகரத்துக்கு முன்பதாக, இந்த மக்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் துன்மார்க்கமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிற காரியத்தை நீ சொல்லி அவர்களை துருப்பும்படியாக உன்னை வச்சிருக்கிற, ஆனால் நீயோ ஆண்டவர் என்னை சொல்லியிருக்கிறார் ரகசியமாக வைத்திருக்க சொல்லி. இவன் சாத்தான கூலியன் செய்றவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் காரியங்களை காண்பிக்கும் போது மற்றவர்களை அதனூடாக எழுப்பி விடுறது காண்பிக்கிறார் ஐயா. மற்றவர்களை அவர்கூடாக என்னை உற்சாகப்படுத்துக்கதை காண்பித்து விடுகிறார். நீ மட்டும் உள்ளே உனக்குள்ளாக வைத்து உன்னை பெரியவனாகி கொண்பதற்காக அல்ல. அதான் பவுல் இப்போ சொல்கிறாரு, தேவனுடைய ஆலோசனையின்படி. என்னுடைய ஆலோசனை இல்லை, என்னுடைய வேண்டுதல் இல்லை, என்னுடைய ஏக்கம் இல்லை, என்னுடைய எண்ணம் இல்லை, தேவனுடைய ஆலோசனையின்படி ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறபடியினாலே என்ன என்னோட கையில் இல்லை, எல்லாருடைய இரத்த பலிக்கும் இரத்த பலிக்கும் நீங்கி நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு, நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒருவனுக்கு ஆண்டவர் விஷனை காட்டி, ஒருவனுக்கு ஆண்டவர் சில காரியங்களை காண்பிச்சு இதை போய் சொல்லண்டு ஆண்டவர் சொல்ல சொல்லாமல் மறைத்து வைப்பாரானால் அவன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறானா? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன், மறுபடியும் அவனை சாத்தானுட கூப்பிட விருப்பம் இல்லை நீவே. ஹல்லேலூயா. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவருடைய விஷன்கள், ஆண்டவருடைய காரியங்கள் வரும்போது என்னை பலப்படுத்துகிறதையா, என்னை உற்சாகப்படுத்துகிறது, என்னை அங்கே ஆண்டவருடைய தேவனுடைய வல்லமையை நிரப்புகிறது, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, மற்றவர்களிடம் தேவனுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக. ஆண்டவர் ஒழிச்சு வைக்கிற காரியமே அல்ல, ஆண்டவர் ஒழிச்சு வைக்கிறோம்டா அவர் தானே வச்சு கொள்வார் ஐயா, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஹல்லேலூயா. இப்போ பவுல் சொல்கிறாரு, ஐ மஸ்ட் ஒபீடியன்ஸ் டு வேர்ட் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு முதலாவது நான் என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல வாசிங்க. Therefore I testify to you this day that I am innocent of the blood of all men, for I have not shunned to declare to you the whole counsel of God. சோ ஆண்டவர் முதலாவது பவுல் அப்ப வசனங்களை கேட்கும்போது முதலாவதாக இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தவனாக தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்க மாட்டேன். அவர் சொல்ல சொன்னதை சொல்லுவேன், செய்ய சொன்னதை செய்வேன். அதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறாரு. ஏனண்டா, ஐ ஆம் கவுண்டபிள் ஃபார் இட். எனக்கு சொன்ன காரியத்துக்கு, நான் செய்ய சொன்ன காரியத்துக்கு நான் கவுண்டபிள். ஹல்லேலூயா. நான் கணக்கு கொடுக்க வேண்டியனா இருக்கிறேன். எனக்கு எதை காண்பிச்சாரோ, எவையெல்லாம் கூட காண்பிக்கிறாரோ, அவ்வளவுத்துக்கு நம்ம வந்து ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும்னா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறாரு, விஷனை காட்டுறாரு, பிள்ளைகளுக்கு விஷனை காட்டுறாரு, பிள்ளையோட பேசுகிறாரு, ஆண்டவர் அதை சொல்கிறார், இதை சொல்கிறார், எழுப்புறாரு, ஜோம் பண்ண பண்ணுறாரு, கிடக்க விடுறாரு இல்லை, குட். டோன்ட் ஃபர்கெட், ஆண்டவர் கணக்கு கேட்பார். சும்மா ரீல் விட்டு போட்டு போகிறதுக்காக இல்லை, சும்மா ரீல் விட்டு போட்டு போகிறதுக்காக இல்லை, அவ்வளவுத்தையும் காண்பிக்கிறாரானால் கர்த்தருடத்தை கணக்கு கேட்டே ஆவார். ஹல்லேலூயா. சும்மா ரீல் விடாதேங்க. ஆண்டவர் எனக்குள்ளாக இறங்குகிறார், பலப்படுத்துகிறாரு, ஐயோ முடியல தாங்கல, சராப். ஆண்டவர் காண்பிச்சாரு, இறக்குனாரு, வைக்கிறான்னா நீ இப்படி இருக்க மாட்டா, நீ ஆண்டவருக்காக சத்துருவன் காரியத்தை முறிக்கிறவனாய் மாறிவிடுவாய். ஹல்லேலூயா. நாள்தோறும் சபைக்கு எங்க, இந்த சபைக்கு, அந்த சபைக்கு, இங்க வந்து அங்க போய், அங்க போய், அதே கோணத்தில் இருக்கபடிக்கு ஆண்டவர் மாத்துவார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தானே ஆண்டவர் காண்பிச்சு 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 ஆண்டவர் பலவானாக மாற்றுகிறாரு. வாசிக்கலாம் 20:18 அதே அதிகாரத்தில். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது, அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி, நான் ஆசியா நாட்டில், பவுல் சொல்றான், நான் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும், எல்லா காலங்களிலும் உங்களுடனே, உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை, இன்ன விதமாய் இருந்தேன் என்பதற்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்றாரு, நான் எப்படி எல்லாம் இருந்தேன் என்பதற்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கய்யா. இப்பத்தைய நான் எப்படி இருந்தா உனக்கு என்னய்யா, நான் எப்படி இருந்தான் உனக்கு என்ன. ஆனா பவுல் சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன் நீங்க சாட்சி ஐயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீங்க.
அறிவிக்க சொல்ற காரியத்துக்கு மாத்திரமில்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் என்பதற்கு நீங்க சாட்சி. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா, அநேகங்களை பாத்தீங்கன்னா, நான் எப்படி இருந்தேன், எனக்கு உனக்கு என்னையா, நீயா தருகிற. ஹல்லேலூயா. இது போதகர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கணக்கு கொடுக்க வேணும் ஐயா. நீங்கள் வீட்டில் செலவழிக்கிறது, சிந்துகிறது, அறிகிறது, தேவையில்லாத காரியங்களை என்ன வீணாக்கிற காரியங்கள், டைமை வீணா அரட்டி அடிக்கிறது, எல்லாத்தையும் கணக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பாருங்கள், எல்லாத்தையும் கணக்கு கொடுக்கணும். அப்போ இது தேவ ஊழியனுக்கு மாத்திரமில்லை, எல்லோருக்கும். ஹல்லேலூயா. நான் கணக்கு கொடுக்கிறவனாய் அந்த நாள் வரும், ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி. நீ ஆலயத்துக்கு வராமல் நீ வீட்டில் படுத்திருந்தியே, என்ன காரணம்? ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் தெரியும் என்ன காரணம்னு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், ஆண்டு சொல்வார், உனக்கு 2, 3 பிள்ளைங்களை, 4 பிள்ளைங்களை, 3 பிள்ளைங்களை, 2 பிள்ளைங்களை உனக்கு ஆசீர்வாதமே. கர்ப்பத்தின் கனி கத்திரால் வரும், சுதந்திரம் அடுத்தது பலன் ஐயா. ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி கத்திரால் வரும், சுதந்திரம் அடுத்த பலனாக இருக்குது எனக்கு. அந்த பலவான்களை வீட்டில் விட்டுட்டு நீ ஆராதிக்க வந்திருந்தேன்டா, ஆண்டு கேட்பாரு மாட்டார். வாலிப பிள்ளைங்களை வீட்டில் நீங்கள் ஆராதிக்கிறதுல வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்து இங்கே நின்றுட்டு திரும்ப வாலிப பிள்ளைகள் இருந்து 2-3 வருஷத்தில் அவன் குறுக்க போயிட்டான், அவன் வர்றான் இல்லைண்டா, அவனில் தப்பு இல்லையா, பேரண்ட்ஸ்கிட்ட தப்பு. ஹல்லேலூயா. அவனுடைய இந்த நாட்களில் சொல்ல வேண்டிய அத்தனையும் நான் சொல்லிடுறேன், சொல்ல வேண்டிய அத்தனையும் நான் சொல்லிடுறேன். திருந்தி அதை வார்னிங்காக எடுத்துக்கொள்ளுங்க, அதை எடுத்து நான் அதை எக்ஸாம்பிளாய் நிறுத்த வேண்டிய என்னுடைய கடமை. அப்படி நிறுத்தல ஆண்டவர் கணக்கு கேட்பார். உன் பிள்ளை ஒருவேளை ஒரு ஊதாரி மாதிரி திரிவரண்டா, அந்த பிள்ளையை சொல்லி குற்றம் இல்லை, பேரண்ட்ஸை சொல்லித்தான் குற்றம். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அடுத்த மாதம் வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும், வெகு மனத்தாழ்மையோடும், மிகுந்த கண்ணீரோடும், மிகுந்த கண்ணீரோடும், யூதருடைய தீமையான யோசனைகளால், தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும், நான் கர்த்தரை சேவித்தேன். அப்பா அவர் சொல்லுகிறாரு, எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்ன பண்ணினாரா, கர்த்தரை சேவித்தேன், கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருந்தேன். ஐயோ உங்களுக்கு என்ன தெரியும், நான் படுற பாடு. ஹல்லேலூயா. சும்மா போன, அதுக்கு ஒரு பழமொழிக்கு சொல்ல முடியாது, சும்மா போன பிசாசை உள்ளே கூட்டு வச்சு அதுக்கு பெயின் பார்த்துட்டு இப்போ ஆரம்பையில் கரைச்சி விடுறது, உங்களுக்கு என்ன தெரியும், சாத்துருவான்னு சோதிச்சு கொண்டிருக்கிறான். இங்கே மன்னார் தேசத்தில் போயிருந்தோம், போயிருக்கும்போது ஒரு பாஸ்டர் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த பாஸ்டர் 42 மைலோ 44 மைல் கிலோமீட்டர் அவர் மோட்டர் சைக்கிளில் வந்து ஓடி போய் தன்னுடைய மனைவி ஏற்றி, ஒரு பிள்ளை ஏற்றி, ரெண்டு பேர் ஏற்றி கொண்டு போய் ஊழியத்துக்கு போய், அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இதில் நான் வந்து ஜஸ்ட் ரைட் ஆஃப்டர் த வோ, அந்த ஓர் முடிஞ்ச உடனே ஜனத்தின் கஷ்டத்தின் மத்தியில் போய் ஊழியம் செய்யும்போது அந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்துச்சு ஆலயத்துக்கு. பாஸ்டர் ஜபிங்க, பாஸ்டர் ஜபிங்க, எல்லாம் ஜபித்து. பிறகு இப்போ சொல்கிறாரு, இப்போ ஒரு 4-3 வருஷம் ஆன வச்சுக்கு நான் அதே ஆட்டோவில், அதே 42 மைல், அதே 2 பிள்ளைங்களோட போய் ஊழியத்து போகிறேன். அந்த அம்மா சர்ச்சுக்கு வர இல்லைன்னு சொல்லுது. ஏம்மா சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி எட்டி பார்த்தா 4 மணிக்கு சர்வீஸ், 4:30 அம்மா இன்னொரு பேக்கு பெயின் பார்த்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. யார் இந்த அம்மா சொல்லிச்சது, ஜெபிங்க, கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு அது ஒன்று எல்லாம் உள்ளே வந்த வச்சுக்கு இப்போல்லாம் திருப்தியாக இருக்கிறேன் ஐயா. என்ன பார்த்துக்கொண்டு இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னதை சொல்கிறேன் சாட்சி, பெயின் பார்த்து கொண்டிருக்குது. அவன் அங்கே முழங்கால் பொடி போட்டு ஜெபித்தான், 7 வருஷமாக கண்ணீரோடு இருக்கிறான். எதுக்கு? அவன் வயிற்று நிரப்பத்துக்கா இல்லை, இந்த ஆத்துமா தான் கெட்டதும் இல்லாமல் என்னொண்டையும் வச்சு கெடுத்து கொண்டிருக்கிறவனால். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அத்தேனே பட்டணத்து ஆவிகளோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த மாதம் வாசிங்க.
பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வெளியரங்கமாகவும் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து பிரசங்கித்து உபதேசம் பண்ணி உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் ஐயா இயேசு எனக்கு காண்பிச்ச காரியம் இயேசு எனக்கு சொன்ன காரியம் நான் இந்த வேத புஸ்தத்தில் படித்த காரியங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகுமானால் அதை நான் மறைத்து வைக்காதபடிக்கு அதை அவனுக்கு சொல்லி தேவன் பக்கமாய் துருப்புவதற்கு நான் ஒருபோதும் நான் பின்மார்க்கமாய் போகவில்லையா. ஹல்லேலூயா. என்னென்னலாம் ஆண்டவனை காண்பித்தாரோ எதையெல்லாம் ஆண்டவர் கற்பித்து கொடுத்தாரோ எதையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ மக்களுக்கு அதை கொடுத்து மக்கள் எப்படியாவது பாவத்திலிருந்து வெளியில் வருவதற்கும் மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனம் என்பதை அறிந்து புரிந்து அதை பிரசங்கித்தவனாக்கும். எங்க சபைகளில் இல்லையா? எங்க பிரசங்கித்தாராம்? வீடுகள் தோறும். எவ்ரி சிங்கிள் ஹவுசஸ். ஒவ்வொரு வீடுகள் தோறும் போய் கதவுகளை தட்டி எனக்கு ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறாரே, என் ஆண்டவன் பாவத்திலிருந்து என்னை விடுதலாக்கிறார்கு, அந்த ஆண்டவரை ஒரு விஷய நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ விசுவாசிப்பாயானால் உனக்குள்ளா இருக்கிற பாவம் உன்னை பிடித்திருக்கான பாவம் உன்னை அங்கே சத்துருவானவன் அங்கே பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்கிற காரியங்கள்ந்து என் ஆண்டவர் விடுதலையாக்குவாண்டு கதவுகள் தோறும் தட்டி வீடுகள் தோறும் தட்டி இந்த நல்ல காரியத்தை என் தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை சொல்லுவதற்கு பவுல் ஒருபோதும் பின்னிக்கவில்லையா. ஜாமக்காரனாக இருந்தார், எச்சரிப்புக்காரனாக இருந்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் அத்தனை பேருக்கு எச்சரிப்புக்காரனாக இருக்காரு. அதனால இன்று நாங்கள் இங்கிலாந்து தேசத்தில் இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் பேசிக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. 26:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரவதரிசனாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நீ என்ன ஸ்தானத்தில் இருந்தாலும் என்ன சொல்லுகிறாரு, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எப்படி ஐயா நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லையா? தேவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு மக்களை எச்சரிக்கும்படியாக, மக்களை பாவத்திலிருந்து அங்கே விலக்கி தேவன் பக்கமாக துருப்பும்படியாக. தேவனுடைய பரம அந்த தேவன் நம்மளுக்கு ஒரு பரம தரிசனத்தை கொடுத்திருக்கிறபடினால ஐ கேனாட் ஷட் மை மவுத். ஹல்லேலூயா. அது நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நீ என்னை தூக்கில் போட்டாலும், நீ என்னை வெட்டி போட்டாலும், நீ என்னை கொன்று போட்டாலும், அந்த தரிசனத்தை உடையவனாக மாற்றின அந்த தரிசனத்தின் காரியத்தை அந்த தரிசனத்தை கொடுத்தவரை காண்பிக்காதபடிக்கு நான் ஒருபோதும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை பெற்றவர்கள் நாம அநேகருங்க சொல்கிறோம், ஆண்டவர் அதை காண்பிச்சிருக்கிறார், இதை காண்பிச்சிருக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கை மாறுதே இல்லையா? வாழ்க்கை என்ன பண்ணப்படுதில்லை? மாறுதே இல்லை. ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசும்போது கூட நம்மளுக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இவன் எதை கேட்க போகிறானோ, என்ன செய்ய போகிறானோ. ஹல்லேலூயா. நம்மளோட வண்டி அப்படி இருக்கு. மக்களை எச்சரிக்கிறதான பவுல் சொல்லுகிறாரு, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் நான் இருக்கவே முடியாதையா. ஹல்லேலூயா. நான் மக்களை எதையாவிலும் சொல்லி இயேசு பக்கமாய் துருப்புவதற்கு நம் வீடுகள் தோறும் ஓடுகிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உபவாச நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கனவு கேட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஐயா நீ சுவிசேஷம் சொன்னாய், எத்தனை பேரை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிற, நீ கண்டும் காணாதவன் போல அனுப்பின ஜனங்கள் மத்தியில் உன் வீட்டு கதையை சொல்லி, உன் பொண்டாட்டி கதையை சொல்லி,
உன் புருஷன் கதையை சொல்லி, உன் பிள்ளைங்கனை கதையை சொல்லி, உன் வரவு செலவை சொல்லி, உன்னுடைய அழுகையின் காரியத்தை சொல்லி, சும்மா வந்தவனை, பலமா வந்தவனை அளப்பண்ணி இந்த இயேசுவை விட்டு ஓடப்படும் உடம்படியாக உன்னுடைய வாழ்க்கை அவனுக்கு பிரதிபலிக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒரு தரிசனத்தோடு அழைத்திருக்கிறார். சாதாரணமாக எந்த ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமாக வந்து இருந்து போட்டு போகும்படியாக ஆண்டவர் அழைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும் என்று அழைச்சிருக்கிறார். ஐயா, ஐ வில் ப்ரூவ் தட். ஹல்லேலூயா, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளாங்க ஏதோ ஒரு திறமை ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில 9 திருப்பிக் கொள்ளுங்க. பவுலுடைய ஒரு சில காரியத்தை கடகண்டதை நான் 2-3 பார்த்துட்டோம். 3 வசனத்தை மாத்திரம் காண்பிச்சு முடிவுக்கு போய் சீக்கிரமாய் கொண்டு வருகிறேன். 9 6 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, பவுல் அப்போஸ்தலன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், ஹல்லேலூயா, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சொல்லப்படும். அவனை முதல்ல நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும். எத்தனை முறை கேட்டிருக்கிறோம் நாம இல்லையா, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செய்திடுவேன். ஃபாதர் செய்கிறாரு, நீங்கள் செய்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஃபாதர் செய்கிறாரு, நீங்கள் செய்கிறீங்களா? ஆனால் பாட்டை நாம் பாடுறோம் இல்லையா, செய்திருவோம் சொல்லுங்கப்பா. அவர் ஓடி பாட்டு எழுதினவர், பாடினவர் தான் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பாட்டை போட்டு நாம் ட்ரம்மை அடித்து அதே அடித்து இதே அடித்து குயரை போட்டு சும்மா பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதே இடத்துல இருக்கிறோம். ஆனால் சொல்லிட்டா எத்தனை முறையும், ஆனால் நம்ம மூவ் பண்ணவே இல்லை. இங்கே ஒரு மூவ், அங்கே ஒரு மூவ், அவ்வளோதான். ஹல்லேலூயா. பாடினவர் சூப்பராக போன லாஸ்ட் மந்த் மியான்மர் தேசத்தில் 5,000-4,000 மக்கள் கூடும்படியாக பெரிதான ஒரு எழுப்புதல் கூட்டத்தை வைச்சார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பசிக்கிறேன். நாங்கள் ஆண்டவர் சொன்னாலும் எழுந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னாலும் நாங்கள் போக மாட்டோம். அவரை அனுப்பும், இவரை அனுப்பும், அவர்கிட்ட சொல்லு, இவர்கிட்ட சொல்லு, என்னால் முடியாத பிள்ளை இருக்குது, தங்கச்சி இருக்குது, அக்கா இருக்குது, அம்மா இருக்குது, இப்படியே சாட்டு சொல்லிக்கணும். ஞாயிறு வந்த வச்சுக்கு சொல்லுங்கப்பா செய்திடுவேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இதுக்கு நான் ஆண்டவுடைய வசனத்தின்படி ஓன் பண்ணணுமா? அல்லது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படியே சொல்லிக்கொண்டு போகிறதா? ஹல்லேலூயா. ஆண்டவற்றை ஆசீர்வாதம் ஒருபோதும் தடைப்படாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் மனம் மாறுவதற்கு அவர் யாரல்ல, மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். சொன்னதை சொன்னபடி ஏற்றவளை செய்து முடிப்பார். அதற்காக எலும்பத்தேடியோர நாய்க்குட்டிகள் போல அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, அதில் கிடைக்குமா, இதில் கிடைக்குமா? ஆண்டவர் நான் ஸ்டாப், நான் சொன்னதை மட்டும் நீ செய். ஹல்லேலூயா. எங்கே விட்ட நான் 6 நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? 15 வாசிங்க. அதற்கு கர்த்தர், அவர் சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்னுடைய சித்தம் என்ன தெரியுமா? உன்னை வெச்சினா நீ போ அவன் புறஜாதிகளுக்கு சொல்றாரு, நீ போய்யா, ஒரு ஆள் வந்து உன்னை சிறப்படுத்துவாரு, உனக்கு ஜோம் பண்ணுவாரு, உன்னை மறுபடியும் எழுப்பி விடுவாரு, நீ பலன் கொள்ளுவா, துடன் கொள்ளுவா. எதற்கு பிடிச்சான் தெரியுமா? என் சித்தம் என்ன தெரியுமா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக ஒரு ஜாமக்காரனாக, ஒரு வான் பண்ணுகிறவனாக, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறவனாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமையா இந்த பவுல் அப்போஸ்தலர். சொல்லுங்களேன், என்ன ரொம்ப நாளில் சொல்லுங்களேன்,
கேட்டு வாங்க வேண்டியிருக்கு வசனத்தை போது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் யாமக்கானா தெரிஞ்சு கொண்டாரு. யாருக்கு தெரியுமா? செய்கையில் தெரிஞ்சு கொண்டாரு. என் உற்றாராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யாக்கோப்பின் கோத்திரத்துக்காக. இப்ப பவுல தெரிஞ்சு கொள்கிறாரு. யாருக்காக சொல்றாரு? புறஜாதியர்களுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும். நாம புறஜாதியர். ஹல்லேலூயா. நம்மளுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஐயா என்னப்பா நான் செய்ய சித்தமா இருக்கிறீங்க? போய்யா, போய் ஜென்டைல்ஸுக்கு அறிவி. நான் போக மாட்டேன். 20 வாசிங்க. என்னப்பா செய்யணும்? அல்லேலூயா. இதுதான் செய்யணும். சரியப்பா செய்யற. அல்லேலூயா. சூப்பர் ஆண்டர் கொண்டு வர இல்லையா? எப்படி பவுலஸ் கொண்டு வர பாருங்க. உங்கள் சித்தம் என்னப்பா சொல்லுங்க. சொல்லிட்டேன். அவர் உட்கார்ந்துருக்கல, மற்றவர்களை அனுப்பலை, விசண்டாவாதம் பேசலை, லாங்குவேஜ் புரிதறியலை, வீணான வார்த்தைகளை சொல்லி அவர் அலம்பிக் கொண்டிருக்கலை. ஆரை பிரசங்க ஆரம்பித்தாரு. வாசிங்க 20. தாமதமின்றி அவர் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதபடிக்கு அந்த ஜாமக்காரன், அந்த ஒன் பண்ணுகிறவர், அந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஜென்டைல்ஸுக்காகவும் ராஜாக்களுக்காகவும், அங்கே ராஜாக்களையும் எங்களையும் போன் பண்ணுவதற்கு ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு மாசம், ஒரு வாரம் என்றவர் அங்கே தாமதிக்காதபடிக்கு எழுந்திருந்தாரு. அவர் வரப்போகிறாரு. அதற்காக நீ உன்னை மாற்றிக்கொள், தேவன் பக்கமாய் துரும்ப என்று சொல்லி அவர் தாமதமின்றி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். நம்மளுடைய தினமுறை ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நாளைக்கு போகிறேன் ஆண்டவரே, அடுத்த வாரம் போகிறேன் ஆண்டவரே, அடுத்த மாதம் போகிறேன் ஆண்டவரே. அடுத்த மாதம் வந்த வச்சுக்கு அடுத்த வருஷம் வந்துடும். அது ஆறின கஞ்சி பழசுகளாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. ஆறின கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி சில பேர் தெரியாது. நீ தெரிஞ்சு சொல்லுங்க. கஞ்சி என்ன சில பேர் தெரியாது. நம்மளாம் ஸ்பூனில் சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம தெரிஞ்சு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் போன வாரம் குறையின சொன்னேன், ஆண்டவர் வந்து சில வேளையில் என்கிட்ட வந்து உனக்கு ஒரு வரம் தர போகிறேன், என்ன வரம் உன்னோட கேட்டத கேளு அப்படின்னு சொன்னேன்டா. நான் சொன்னேன், வெளிநாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் இலங்கையில் போட்டு, இலங்கை உள்ள ஜனங்களத்தையும் கொண்டு வந்து வெளிநாட்டு போடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட ஜனங்கள் ஒழிஞ்சது பாருங்கள். நாம் இங்கே நல்ல பிளேட் இல்லையா? என்னது இன்றைக்கு சோறும் ஒரு ரசமும் வச்சுருக்குறீங்க? சிக்கன் இல்லையா? மட்டன் இல்லையா? ஹல்லேலூயா. அப்புறம் அப்படியே சோப் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இருக்கோண்டு. மண்டே சொரிஞ்சோன்னா தெரியுவாங்க எங்கே சாப்பிட்றது. வேண்டாம் வேண்டு ரெண்டு நாள் தான் சொல்ல முடியும், மூன்றாம் நாள் பாசி ஆட்டோமேட்டிக்காக கிண்ட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. விட்டடம் மறந்துவன். 20 வசனம். தாமதமின்றி அவர், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று. இதுக்கு முன்னாடி நான் காண்பிச்ச வசனம் சொன்னேன், அவருக்கு தரிசனங்கள் காண்பிக்கப்பட்டுச்சு, அவர் எப்படி வாழ்ந்தாரு எப்படிலாம் ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தேன். இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் பிடிக்கும்போது சொன்னார், அவனை என்னுடைய என்ன சித்தம் என்று கேட்கும்போது சொன்னார், இதுதான் என் சித்தம் வந்தார். அந்த சித்தத்தை அறிஞ்சு கொண்டவன் தாமதிக்காமல் செயல்பட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சித்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த சித்தத்தை அறிஞ்சவர்களாக செயல்பட்டு பாருங்க. கர்த்தர் இதை பார்க்கலும் உங்களை பெருமளவில் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. என்ன 2-3 வசனம் தான் கிடக்கு. ரோமர் புஸ்தகம் திருப்பி கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 1:14 வசனம். ரோமர் புஸ்தகம் 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். என்ன கடன் இவருக்கு? அப்ப சிலவடல வட்டிக்கு காசு வண்டி போட்டு கொடுக்க போயிட்டாரோ? என்னையா கடன்? சாமக்கான் சொல்றாயே, காவலன் என்று சொல்றாயே,
நான் ஓன் பண்ணுகிற மனுஷன் சொல்றாயே, என்ன கடன்? அடுத்த வசனம், ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், அதையா கடன் ஐயா? ஹல்லேலூயா. உனக்கு ஒரு கடன் ஐயா, நான் கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. நீ வேண்ட காசு இல்லை, நான் வேண்ட காசு இல்லையா? நான் அறிஞ்சது, என்னை ஃபில் பண்ணினது, என்னை நிரப்பினது, என்னை நிரப்பின தேவ பிரசனம், என்னை திறன் நிரப்பின தேவ வல்லமை, என்னுடைய பாவத்தை எங்க வெளியில் எடுத்தறிஞ்ச அந்த தேவன், அந்த தேவனை குறித்து சொல்லுவது எனக்கு கடனாக தோன்றதையா? ஹல்லேலூயா. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கு நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன் ஐயா. அது என்மேல் கடன் உண்டையா? உனக்கு தெரியாத உண்டை எனக்கு ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறாரே, அதை நான் சொல்லிக் கொடுப்பதை எனக்கு கடமை ஐயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ஐயா. அதை குறித்து நான் வெட்கப்படேன் ஐயா. இன்றைக்கு கடங்காரெல்லாம் ஓடி ஒழிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவரை பா சந்திச்சா சொல்லி, இவரை சந்திச்சா சொல்லி இங்க சொல்றாரு, நான் அதை குறித்து வெட்கப்படேன் ஐயா. என்னை மீட்டுக் கொண்டிருக்காரு. அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுவதற்கு ஒருபோதும் நான் வெட்கப்பட மாட்டேன். அது என் மேல் இருந்த கடமை. நான் கடனாளியா இருக்கிறேன் ஐயா உனக்கு. சுவிசேஷத்தின் நிமித்தமாக கடனாளியா இருக்கிறேன். அடுத்தது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கடனை தீர்க்கும்படியாக என்னை நிரப்பின அந்த காரியம் அங்கே பிற இடத்துல இல்லை என்பதை அறிந்தவனாக புரிந்தவனாக அதை சொல்லுவதற்கு நான் கடனாளியா இருக்கிறேன். அதுதான் ஐயா சுவிசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் மரித்தார் என்பதை, கர்த்தருடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை, கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டவனுடைய பாவத்திற்காக கர்த்தர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினாரு. எனக்கு வெளிப்படுத்த இந்த காரியத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு கடனாளியா இருக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. இப்ப யாரு யாரு கடன்? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ஐயா என்னவா இருக்கிறோமா? கடனே இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடன் இல்லாம வாழ வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நேற்று ஒருத்தன் வந்தானே சுவிசேஷம் சொன்னியா? எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? சுவிசேஷம் சொல்ல தெரியாது. மற்றவனை பற்றி குறை சொல்வதற்கு அப்பாடா, அப்படியே தண்ணி மாதிரி சரளம், என்ன சரளமாய் வருது. வேதத்தை வாசித்து இயேசுவை ருசி பார்த்தவன் ஒரு நாளும் பின்னிக்க மாட்டான். ஒரு ஆளுய சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடனாளிகள் ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறாரு. 15:18 ரோமர் 15:18 அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் நான் துணிவதில்லை. ஹல்லேலூயா. புற ஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியம் பண்ணும்படிக்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, தேவ பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஒரு நாளை என்ன பண்ண மாட்டேன்னு அவர் சொல்வாரு, சொல்வதெல்லாம் வேறொன்றையும் குறித்து நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் ஜாமக்காரன் போல இருக்கிறார், உங்களை வச்சிருக்கிறாரு. அங்கே இசைக்கியில் வச்சுருந்தாரு, இங்கே பவுலை வச்சுருந்தா. பவுலை வச்சுருக்கும் போது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆண்டவர் வச்சுக்கிற காண்பிச்சு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா டைம் இல்லை, நான் வசனத்தை சொல்லிட்டு போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மத்தை 25 வாசிச்சிருக்கிறீங்க? மத்தை 24 அதிகாரம் வந்து ஆண்டவர் பரலோகத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறாரு. தானியலுடைய 70 குறித்து சொல்லுகிறாரு. ட்ரிபிலேஷன் டைமை குறித்து சொல்லுகிறாரு.
மகா உபத்திரவத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறார். இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு, பரலோகத்தின் காரியம் பூலோகத்தின் காரியம் வெளிப்படுத்திட்டு, ஆண்டவர் ரெண்டு மூன்று பாரபல உள்ள கொண்டு வர்றாரு. முதல்ல ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து 25:1 அங்க 13 வரைக்கும் ஆண்டவர் என்னதை குறித்து சொல்றாரு? ஹலோ, 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறாரு. அப்பா நீங்க புத்திசாலிகளா இருங்க, ஜாமக்காரனா இருங்க, ஆயத்தமா இருங்க, ஆயத்தத்தோடே திரியுங்க. அடுத்த காரியம் சொல்றாரு 13 அங்க 14:30 வரையும் ஆண்டவர் டெஸ்டிங் யூ அண்ட் மீ அவருடைய சர்வீஸுக்காக. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நான் இப்ப உங்களை சர்வீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கிறேன், உங்களை சர்வ் பண்ணும்படியாக விட்டுருக்கிறேன், சும்மா விட இல்லை சர்வ் பண்ணும்படியாக தாளந்துகளை கொடுத்து விட்டுருக்கிறாராம். ஹல்லேலூயா. சும்மா போய் நிக்க சொல்லி சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனை கூப்பிட்டேன் 5 கொடுத்தேன், மற்றவனை கூப்பிட்டேன் 2 கொடுத்தேன், மற்றவனை கூப்பிட்டேன் 1 கொடுத்தேன். இப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னுடைய ஒன்றுமே ஆண்டவர் தெரியலை என்று சொல்லுகிறவர்கள், என்னுடைய ஒரு டேலண்ட் இல்லை என்று சொல்கிறவர்கள், உரத்த சத்தம் ஒரு ஆளே சொல்லுங்க பாப்போம். நாட் யூ நேதன். ஹல்லேலூயா. ஸோ யூ ஆர் அக்ரீங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் யூ ஹாவ் கோட் டேலண்ட் பின் கிவன் பை காட். ஹல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளால நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் உங்களை அறியாமலே உணர்ந்துக்கிறீங்க. ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒரு டேலண்ட் இல்லாமல், ஒரு தாளந்த் இல்லாமல் என்னை இங்கே உட்கார வைக்கல. ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனுக்கு என்ன தாளந்த் இருந்தது? ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனித்து பாருங்க, 2 படித்தாங்க கமாலியலுடைய பாதத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு தாழ்ந்த தாழ்ந்த கொடுத்து ஆண்டவர் செயல்படுத்தி வந்தார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல. ஐயா கவனிமா வசனத்தை பார்த்துக்கலுங்க, உங்களால முடியாத ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட தெரியல என்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்குள்ளாக அந்த திறமை இருக்குது என்பதை ஆண்டவர் கண்டு, என்னொரு திரும்பி போறேன், பின்னாடி போறேன், கண்டு இல்லை, ஆண்டவர் உன்னை தாயின் கருவத்திலே அந்த திறமையை உருவாக்கி ஆண்டவர் உனது இப்ப வச்சுட்டு, நான் தான் உன்னை உருவாக்கினா, அந்த திறமை உனக்குள்ளாக நான் தான் வச்சனா, இப்ப தர்றேன், போய் சர்வ் பண்ணு. ஹல்லேலூயா. என்ன முறையாடி பின்னாடி போய் பார்த்தேன் இல்லையா, பாண்ட சொல்றாரு, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் என்னத்தை கொடுத்தாராம்? 5 தாலந்தும். 5 25 அதிகாரம் 15 சொல்லுது, மற்றொருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து. இப்ப நம்மளுக்கு வர பிரச்சனை இதுக்குல அதிகம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட கொடுக்குறீங்களே, எனக்கு கூட கொடுக்கலையே. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல கார் ஓடுறானே, என்னால் விட முடியல. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறானே, என்னால் முடியலை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிளந்த புட்டியல் செல்வங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கான், நான் இல்லை. ஹலோ, எவ்வளோத்துக்கு ஆண்ட திருறாரு அவ்வளோத்துக்கு கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா. கார் 5 கார் வந்தாண்ட, 5 காரையும் நீ ஓடுவதற்கு ஆண்டவர் தெரியல் என்பதை மனதில் வச்சுக்கோ. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் டிஃப்ரெண்டாக ஆண்டவர் தாளந்தில் கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படித்தான் ஏன் உன்னையும் என்னை அந்த படைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னடா என்னால் 10 சுமக்க முடியுமெண்டா, 800 நபரால் 20 சுமக்க முடியும், அந்த 20 என்னால் சுமக்க முடியாதையா. ஹல்லேலூயா. ஒரு ஆளால் நல்லா கம்ப்யூட்டரில் வேலை பண்ண முடியுமெண்டா, 800 ஆளால் மேலே போய் சிமந்து பெக்டில் வேலை செய்தான் ஏன் முடியும். 800 குக்கிங் தான் பண்ண முடியுமெண்டா, அந்த குக்கிங் பண்ணுறாலும் அங்கே உயர்ந்த பதவியில் இருக்கலாம் குறித்து யோசிக்கக்கூடாது, அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ கணக்கு கேட்பாருன்றதை மறந்து விடாத. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 5 கொடுத்தேன், 2 கொடுத்தேன், 1 கொடுத்தேன். இப்போ கூட கொடுத்தவன்
நாம தான் அடிக்கடி அழுது கொண்டிருக்கிறோம். ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன பானாப்பா, இதை மட்டும் தான் தந்திருக்கிறீங்க, இதை மட்டும் தான் தந்திருக்கிறீங்க, ஒன்றை மட்டும் கொடுக்குறீங்க, இதை எவ்வளவு காணும், இது எப்படி நான் பண்ணுறது, எனக்கு ஜோம் பண்ண மட்டும் தான் தெரியும், எனக்கு ப்ரைஸ் பண்ண மட்டும் தான் தெரியும், எனக்கு வந்து ஹீலிங் பவர் இல்லை, எனக்கு வந்து அது கிடையாது, எனக்கு எல்லாமே பண்ணுற கர்த்தருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் கருவி போல திருப்ப வண்டியா செயல்படுத்துறது அவர். அதை குறித்து ஒரு நாளுமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை மச்சும் வச்சுக்கொண்டு ஓடுங்க. பேச்சு திறமை கொடுத்துருக்காருங்க, பேசுங்க போய் ஆண்டவர், ஆண்டவரை குறித்து மற்றவர்கிட்ட. நல்லா வேதம் வாசிக்க தெரியுமா, வாசித்து காட்டுங்க. நல்லா ஜெபிக்க தெரியுமா, ஜெபிங்க மற்றவர்களுக்காக. நல்லா ஸ்தோத்தரிக்க தெரியுமா, மற்றவர்களுக்காக ஆண்டவரை கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எது கொடுத்துருக்காரோ அதில் நிலைத்திருந்து பாருங்க, ஆண்டவர் உயர்த்துவார். இப்போ அஞ்சு கொடுத்தவற்ற ஆண்டவர் வந்து கேட்குறாரு திரும்ப, அந்த பையன் அந்த அந்த எஜமான் திரும்ப வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, அப்பா அவங்ககிட்ட அஞ்சு கொடுத்து வச்சேனே என்ன பண்ணினா, என்ன பண்ணார் அவரு, வேறு அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவர் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து டபுள் ஆக்கிட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டான், டபுள் ஆக்கிட்டான். இங்கிலீஷ் சொல்கிற ட்ரேட் ரெண்டும் வரும். இதே அநேகர் வியாபாரத்துக்காக பிரசங்கம் பண்ணுறது உண்டு. அது நீ என்னதுக்காக பிரசங்கம் பண்ணு, ஆண்டவருக்கு தெரிஞ்சது அந்த காலங்களில் ஒரு காசு அஞ்சா மற்ற அஞ்சாம் இடத்துல அப்படி தான் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு யூனிட், அதன்படி தான் அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த காசு கதை ஆண்டவர் உள்ள கொண்டார். அதனால் நீ ஓடிப்போய் 50 கொடுத்த 500 மாற்று, 500 கொடுத்த 100,000 மாற்றண்ட, இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இதை ஆண்டவர் போட்டு வைக்கலை. மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் உனக்குள்ளாக கொடுத்த ஆவியின் வரங்களை தட்டி எழுப்பும்படியாக, மற்றவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்து வச்சுக்கிறார். அதற்கு ஆண்டவர் பாரபலாக ஒரு தாளந்த, ஒரு கிஃப்ட், ஒரு பவுண்டோ அல்லது ஒரு நாணய வீதத்தில் கொண்டு வருகிறார் ஆண்டவர் உள்ள. அப்படித்தான் அப்பதான் அவங்களுக்கு புரியுது. வேற மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியல. அதனாலே ஆண்டவர் இதை கொண்டு வச்சிருக்கிறாரு. இப்ப ரெண்டு தாளந்து கொடுத்தவன் சொல்றாரு, நானும் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட ரெண்டு ஆத்மாவை கொடுத்துருந்தாண்டா, அந்த ரெண்டு ஆத்மாவை நீங்கள் நாளாக கொண்டுடக்கூடாது உள்ள. உங்களை அஞ்சு ஆத்மா உங்களுக்கு கொல்லப்படல கொடுத்துருந்தா அந்த அஞ்சை வச்சு நீங்கள் சொல்லக்கூடாது, போய் செய் போய் செய் போய் செய்ய, பத்து உள்ள வரக்கூடாதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கேட்பார், ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. இப்போ ஒன்று கொடுத்தவன் வந்து 24 சொல்லுது, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இப்ப இவர் உள்ளதை சொல்றாரு. நம்ம ஜெபங்களும் சில அப்படித்தான், ஆண்டவரே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியாத காரியமா, உங்களுக்கு தெரியாத காரியமா ஆண்டவரே, எவ்வளவு கடினமான நீங்க, ஹல்லேலூயா, எவ்வளவு கடினமுள்ள மனுஷன், கடினமுள்ள. யூதா புஸ்தகத்தில் எங்கள் வீட்டை போய் வாசி பாருங்க, எப்படி கடினமான மனுஷன் சொல்லி. ஹல்லேலூயா. கடினமான மனுஷன் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். இவன் சொன்னது கரெக்டாக தப்பாக தெரியா, கரெக்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இவன் எங்கே புதைச்சி வைத்தான், மண்ணுக்குள்ளே என்னையா அங்கே அலுவல் இருக்குது, இந்த பாதை இந்த இந்த கிடங்குக்குள்ளே என்ன அலுவல் இருக்குது, ஹல்லேலூயா, இருட்டுக்குள்ளே என்னையா அலுவல் இருக்குது. இவன் தாளந்த கொண்டு எங்கே வச்சான், இருட்டுக்குள்ளே, மூச்சு விட முடியாத இடத்துல, மற்றவர்கள் பார்க்க முடியாத இடத்துல, மற்றவர்கள் உங்களுடைய எக்ஸாம்பிளை, மற்றவர்களுடைய சாட்சிகளை பார்க்க முடியாத இடத்துல மறைத்து வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கனவு கேட்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காரா, தந்திருக்காரா, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி மறைத்து வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து, 28 வசத்துல தாளந்து எடுத்து 10 தாளந்து கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இன்றைக்கு நம்முடைய லாஸ்ட்டுக்கு யாரு காரணம், ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம லூஸ் பண்றதுக்கு நம்ம யாரு காரணம், நான் தான் அமலாது. ஹல்லேலூயா. எஸ்ஐகே சொல்லுகிறாரு, கதறுகிறாரு,
ஜாமக்காரனா வைக்கிறாரு. பவுல் என்னப்பா செய்யணும், சித்தம் இதான்ப்பா, பும் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட எங்களை கடைசியாக ஆண்டவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக இந்த காரியங்களை ஆண்டவர் இங்கே பாரபலாக ஆண்டவர் சொல்லுகிறாரு. யூ மஸ்ட் பி வான். ஹல்லேலூயா. கடைசி வசனம் முடிக்க போகிறேன், மறுபடியும் சீக்கில் வாங்க. மூன்றாவது வசனத்தில், 19வது மூன்றாவது அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்கும்படியா. துன்மார்க்கனை எச்சரித்தும், நீ துன்மார்க்கனை எச்சரித்தும், அவன் தன் துன்மார்க்கத்தையும், அவன் தன் துன்மார்க்கத்தையும், தன் ஆகாத வழியையும் விட்டு, தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில், போனாலாகில், அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால், நீயோ வென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். கரங்களை தட்டி தேவனுக்கு உரவை செய். நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமை, கொடுத்த பொறுப்புல நீ தவறாதபடி இருக்கையா. ஒருவேளை அவன் திரும்பலையா, தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லி அனுப்புறாரு, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் ஒருவேளை. நான் தானே எத்தனை முறை அவனுக்கு சொல்லிட்டு, அவன் வர்றான் இல்லையே, அவன் பண்ணுறான் இல்லையே, அவன் செய்கிறான் இல்லையே, அவன் கேட்குறான் இல்லையே, அவன் எப்படி கண்ண விட்டுடு. ஹல்லேலூயா. தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போனானால் அவன் தன் துன்மார்க்கத்திலே என்ன பண்ணுவான், சாவான், சாவான். நீ ஒன்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். அப்படி என்ன என்ன அர்த்தம், நீ சொல்லாம விட்டா உன் ஆத்மாவுக்கு கணக்கையா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லாம விட்டா நான் ப்ராப்ளம், ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அங்கே சாக்கு போக்கு சொல்லலாது. நியாய தீர்ப்பின் காலத்தில் தேர் இஸ் நோ கம்பேஷன், அல்லது ஒரு கிரேஸ், அல்லது ஒரு மேர்சி ஆண்டோட கிடையாது. அவர் நெருப்பு ஆயிருப்பார், அவர் அக்னியாக இருப்பார். அந்த கண்களில் ஒருபோதும் மேர்சி இருக்காது. அந்த கண்களில் ஒருபோதும் நம்மளுக்கு எந்த ஒரு விதத்திலையும் ஒரு கிருபை கிடையாது ஐயா. அவர் அக்னியாக இருந்து சுட்டரிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அண்டைக்கு எஸ் ஓ நோ. ஹல்லேலூயா. 25 மற்ற 25 ஆண்டவர் உங்கள்ட்ட மனத்திலையும், ஈ டெஸ்டிங் யூ, ஈ புட் யூ ஆஸ் அ சர்வன்ட், நீ சர்வ் பண்ணும்படியாக ஆண்டவர் தாளந்தலை கொடுத்து வச்சிருக்கிறார். 5 தாளந்தை கொடுத்து வச்சிருக்கார், 2 தாளந்தை கொடுத்து வச்சிருக்காரு, 1 தாளந்தை கொடுத்து வச்சிருக்கிறார். 1000 இல்லை என்று சொல்வதற்கு யாருமே இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தாளந்தலை கொடுத்து வச்சிருக்காரு. அதை புதைத்து வைக்காதபடிக்கு பவுல் அப்போஸ்தலன் எப்படி ஜனங்களை எச்சரித்தாரோ, எசேக்கியா எப்படி ஜாமக்காரனை போல எச்சரித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கிற மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், ஹல்லேலூயா, துன்மார்க்கமாக இருக்கிற மக்கள் மத்தியில் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை திருப்பும்படியாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் எதிர்பார்த்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை,